ஹாய், இது வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஒரு ரெசிபியை தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன ரெசிபின்னு பார்த்தோம்னா, ஹைதராபாடி ஸ்டைலில் ஒரு தம் சிக்கன் கிரேவி தாங்க. மினிமலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிங்கிள் ஹேண்டில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஹைதராபாடி ஸ்டைல் தம் சிக்கன் கிரேவி தாங்க இது. இந்த ரெசிபியை எப்படி பண்ணணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த கிரேவிக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 3/4 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நீலி வாக்கில் வெட்டி எடுத்துக்கிட்டு, இந்த வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா உதித்து விட்டுக்கிறேங்க. இப்போது 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் 7 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதுதான் இந்த கிரேவிக்கு டோட்டல் எண்ணெயே. எண்ணெய் மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சு உதித்து விட்ட வெங்காயத்தை இதில் சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி விடணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆகிறக்குள்ளே தீயறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கங்க. இந்த வெங்காயம் வதங்குறக்குள்ளே கிரேவிக்கு தேவையான மற்ற வேலைகளை நாம் செஞ்சிடலாம். கிரேவிக்கான மற்ற வேலைகள் செய்யும்போது நடுவால் அப்பப்போ இந்த வெங்காயத்தை கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவைப்படுற மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா பெரிய பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஹைதராபாடி ஸ்டைல் இல்லைங்களா, அதனால் சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறக்கு ஹைதராபாடி ஸ்டைலில் இருக்கும். அடுத்ததாக புதினா தலை கொத்தமல்லி தலை ரெண்டையும் நல்லா அலசி எடுத்து பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி பாட் மாதிரி ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக மசாலா ஐட்டம்ஸ் என்னெல்லாம் போட்டு அரைக்கணுன்றதை பார்த்துடலாம். 20 பல் அளவுக்கு பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு ஒரு இஞ்சி பெட்டு சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/6 கிராம்பு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 1 இன்ச் அளவுக்கு 2 பிட்டு பட்டை சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த கிரேவிக்கான சிக்கன் மேகனேஷனை பண்ணிடலாம். இதுக்கு பெருசாக வெட்டின சிக்கனை நான் அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்திருக்கேன். நல்லா ஈரப்பதத்தையெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்திக்கங்க. இது கூடவே நாம் மைய அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லி தலையையும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக பொன்னிறமாக வறுத்து வச்ச 2 பெரிய வெங்காயத்தை அந்த 7 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோடு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்திருக்கேன். இது வெறும் கொத்தமல்லி தூள் தாங்க, இது கூட வேறு எதுவும் இல்லை.
வீட்டிலையே செஞ்ச தனி கொத்தமல்லித்தூள் தான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு எந்த அளவு காரம் தேவைப்படுமோ அதையும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கெட்டி தயிரையும் சேர்த்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கங்க. போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடலாம். இது மினிமம் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது ஊறட்டும். சப்போஸ் நீங்கள் இந்த கிரேவியை இன்றைக்கி காலையில் பண்ணுறதா இருந்தால் முந்தின நாள் நைட்டேங்கூட நீங்கள் மேக்னேட் பண்ணி வைக்கலாம். ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். சிக்கன் தானாகவே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். மசாலாவில் ஊறினால அதுவே தண்ணி விடும். ஸோ எக்ஸட்ரா நாம் எதுவும் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இப்படியே வேக வைக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இதோட 4 முட்டையும் எடுத்து வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. இந்த மேக்னேஷன் மேலேயே முட்டையை வச்சிட்றேன். இப்போது இதை லிட் போட்டு மூடி வச்சு அடுப்பில் ஏற்றிடலாம். இப்போ இதை வந்து விசில் போட்டு 5 விசில் விட்டும் வேக வைக்கலாம், இல்லைன்னா விசில் போடாமல் 20 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சும் எடுக்கலாம். நான் இன்றைக்கி 5 விசில் விட்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ 5 விசில் வந்துடட்டும். அதுக்கப்புறமா அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறமா தம் தானாக அடங்கட்டும், விசிலை பிடுங்கி விட்டுற வேண்டாம். தம் தானாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சிக்கன் தானாகவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போது இதில் போட்ட முட்டையை முதல்ல எடுத்து தோல் நீக்கி இந்த கிரேவிலேயே சேர்த்திக்க போகிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவியிலேருந்து. ஸோ கிரேவி கொஞ்சம் நீர்க்க தான் இருக்குது. எனக்கு இன்றைக்கி கிரேவி கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வேணும். அதனால் நான் திரும்ப அடுப்பில் ஏற்றி இது ஒரு கொதி விட்டு இறக்கிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் கொதி விட வேண்டியதில்லை, இப்படியே இறக்கி வச்சா போதுமானதாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரட்டும், கொஞ்சம் சுண்டட்டும் கிரேவி, அப்புறமா இறக்கிக்கிறேன். இப்போ கிரேவி நல்லா சுண்டி வந்துருச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது வேக வச்ச முட்டையை தோல் நீக்கி எடுத்து இந்த கிரேவிலேயே அதையும் சேர்த்தி கிரேவியில் முட்டை நல்லா மூழ்கிற மாதிரி கிரேவியை மேலே எடுத்து ஊற்றி முட்டையை மூழ்க வச்சுருங்க கிரேவியில். அவ்வளோதாங்க நம்ம ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் தம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடுறேன். நல்ல சுடு சாதத்தில் இதை போட்டு பனைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ரைஸுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் இந்த கிரேவியை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை சர்வ் பண்ணி எப்படி வெந்திருக்கு, சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பீசஸை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி அதை வேக வைக்கும்போது அது சாப்பிட்ற கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ பீசஸ் கொஞ்சம் பெருசாக போட்டு அதை வேக வைக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். அப்படி தாங்க இந்த சிக்கனும் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வெந்திருக்கு. அப்படியே பிக்கும்போது பூ மாதிரி பிஞ்சு வருது பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு,
கிரேவி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் வித்யா வீடு வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். பாய்.